எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலுக்கு வெல்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப சிரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அந்த படம் தான் ஜதி ரத்னாலு. ஏற்கனவே எந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலகலப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சது வந்து இந்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு தெலுங்கு படம், ஏற்கனவே தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட அமேசான் பிரைம் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த படம் எங்க வந்து பேஸ்டா இருக்கு அப்படின்னா ஜோகிபேட் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் பேஸ் பண்ணி இருக்கு. இந்த ஜோகிபேட் இடம் வந்து எப்படி அப்படின்னா, அங்க வார மக்கள் வந்து வெளியில சிட்டில போய் எவ்வளவுதான் ஒரு கிளீனிங் வேலை பார்த்தா கூட அவங்கள பத்தி ரொம்ப பெருசா பேசுவாங்க. அதாவது சிட்டில வேலை பாக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த ஊர்ல எவ்வளவுதான் ஒரு ஏசியில உட்காந்துட்டு வேலை பார்த்தாலும் இல்ல ஒரு கடையில உட்காந்துட்டு வேலை பார்த்தா கூட கொஞ்சம் கீழ்த்தரமா பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஊர் தான் ஜோகிபேட் அப்படின்ட்டு. இந்த ஜோகிபேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம மூணு ஹீரோஸும் வந்து இருக்காங்க. அதாவது நவீன் பாலிஷெட்டி தான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்றாங்க. அப்புறம் பிரியதர்ஷி, ராகுலு, சேகர் அப்புறம் ரவி அப்படிங்கிற ரோல் பண்றாங்க. இவங்க மூணு பேரோட ஆட்டிடியூடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காமெடியா இருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு இந்த படத்துல ரைட்டிங்கை விட இந்த நடிச்சிருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நீங்க எவ்வளவுதான் நல்லா ரைட்டிங் இருந்தாலும், முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த காமெடி படத்துக்கெல்லாம் எவ்வளவுதான் நல்ல ரைட்டிங்கா இருந்தாலும், அந்த சீனை நடிக்கிறவங்க அந்த டைமிங்க்கு அந்த டைலாக் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட டெலிவர் பண்ணல அப்படின்னா அந்த சீனே பார்த்தீங்க அப்படின்னா ஜோக்காவே இருக்காது, மொக்க ஜோக்கா கூட போயிடும், ரொம்பவே லேமா கூட போயிடும். அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மூணு கேரக்டர் ரொம்பவே நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஃபரியா அப்துல்லா தான் இதில் டெபியூ வேற பண்ணுறாங்க தெலுங்கு சினிமாவில். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்க அப்படின்னா நாக் அஸ்வின். இந்த ஸ்ரீகாந்தோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு நல்ல சிட்டியில் போய் ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ஐடி கார்டெலாம் போட்டுட்டு நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இவனோட ஆசை. இன்னொரு கேரக்டர் அதாவது ரவி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் சேகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ரைஸ் குக்கரோடையே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல கேரக்டர் வந்து இந்த படத்தில் டெவலப் பண்ணியிருக்காங்க. நவீனோட பர்ஃபார்மன்ஸ், நான் ஆக்சுவலாக நவீனை பற்றி நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த ஃபேஸ் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்குமே அப்படின்ட்டு. ஸோ தெலுங்கு படத்தில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் ஹிந்தி படத்தில் சிச்சோரி அப்படிங்கிற ஒரு படத்தில் இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டீனேஜ்லேயும் அப்புறம் வயசாகி இதில் நடிச்சிருப்பாங்க சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட. அந்த படத்தை பார்த்துட்டு இவங்க தானா இவங்க அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக நம்பவே முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் அவங்களுக்கு சேஞ்ச் வேற கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஜோக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு நினச்சா சிரிப்பாக வருது. அதாவது ஒரு சீன் வரும், அதாவது மினிஸ்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு, அதில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து மினிஸ்டராக இருக்கேன். ஏன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு எலக்ட்ரான்ஸ் அதை பற்றி நிறைய தெரியும், டியூப்லைட் அந்த மாதிரி ரிலேட்டடாக சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கரண்ட்டை பற்றி நிறைய தெரியும், அதனால நான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து நான் மினிஸ்டராக இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தவங்க சொல்லுவாங்க இல்லை கரண்ட்டெல்லாம் இல்லை அப்படின்ட்டு, அதுக்கு அப்புறம் என்ன அஃபேர்ஸை பற்றியா அப்படின்னு. ஸோ அந்த ஜோக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்கும். சில ஜோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால தமிழ் ஆடியன்ஸால கனெக்ட் பண்ண முடியாமல் போகலாம். அதுவும் நார்த் இந்தியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுத்தமாக கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஜோக்னா அதை சவுத் இண்டியன்ஸ் ரிலேட்டடாக வந்து ஜாயின் பண்ணுறது. அதாவது இப்போது நாகஸ்வன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை பற்றி சொல்கிறது, அப்புறம் சிரஞ்சீவியை பற்றி சொல்கிறது. ஸோ அந்த டாலிவுட் லெவல்க்கே வந்து அவங்க ஜோக் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதில் சிரிப்பு வந்துருச்சு, உங்களுக்கும் அதில் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதில் கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கும், ரெண்டு கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, இவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கப்புறம் கிரிட்டிக்ஸ் மோகன் சேனல்ல இருந்து மோகன் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸும் அப்புறம் நெகட்டிவ்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவியோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான். காமெடி எல்லா சீக்வன்ஸ்லையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொக்க ஒன்லைன்லாம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ப்ரொஃபஷனலாக வாய் விட்டு எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக சிரிக்கலாரும் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இந்த மூவியோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வைஸ் எல்லாரும் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த சோஷியல் மீடியாவை வச்சு எங்கே திறந்தாலும், ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக்கு எங்கே போனாலும்
இவங்களை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதாகட்டும் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கணும், இதை பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணி எந்த அளவு ப்ரொமோஷன் பண்ணாங்களோ அந்தளவு இந்த படம் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மூவியோட நாலாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயலாக் ரைட்டிங் அண்ட் சீன் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் இருக்க ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸில் இருக்க அந்த கோர்ட் சீன்ஸில் வர காமெடி எல்லாமே வேறு லெவல். அதுக்காகவே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அதுக்காகவே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரி ரைட்டர் இந்த மூவிக்காக ஆராட்டணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே லாஜிக் மிஸ்டேக் தான். சுத்தமாக எந்த ஒரு இடத்துலையுமே லாஜிக் இருக்காது. இந்த மூவி எல்லாமே சீன் சீன்ஸாக இருந்துச்சே தவிர ஒரு சீக்வன்ஸாக இல்லை, ஒரு ஃப்ளோவே இந்த மூவியில் இருக்காது. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். ரெண்டாவது மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு ரெண்டாவது மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஒரு லேக் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல ஸ்க்ரீன் போய் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும். கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருக்கும். அந்த ஒரே விஷயத்துக்காக தான் படம் முடிஞ்சு வெளியில் வரவங்க எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஆஃப் மட்டும் அந்த கிளைமேக்ஸ் சொதப்பியிருந்தாங்கன்னா இந்த மூவி அட்டா ஃப்ளாப்பாக இருக்கும். பட் கிளைமேக்ஸில் இருக்க அந்த ஒரு போர்ஷனுக்காகவே இந்த மூவி ஹிட்னு சொல்லலாங்க. படத்தில் டோட்டல் டியூரேஷனே 2.5 மணி நேரம் தான். இவங்க கட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இன்னும் காமெடியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த செகண்ட் ஆஃபில் சொன்னால ஒரு 30 மினிட்ஸ்க்கு பக்கம் அதை தூக்கியிருந்தாங்கன்னா நீங்கள் படம் வேற லெவல். எல்லா செகண்டும் வாய் விட்டு சிரிக்கிற அளவு பயங்கரமா பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கிரிட்டிக்ஸ் மோகனோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் மூவி சஜஷன்ஸ், இந்த மாதிரி காமெடி ஃபிலிம்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. இது வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து மினிஸ்டர் யார் அப்படின்ட்டு அவங்கள சாரி.